வணக்கம், நான் உங்கள் செஃப் ஜான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்துட்டு மத்தி ஃப்ரை, சாலை மீன் வறுவல்னு சொல்லுவாங்க, அந்த டிஷ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பூண்டு, முழு மிளகு, ஜீரகம், வத்தல் தூள், மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. நான் மீன்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பேஸ்ட்டு கூட உப்பு, லெமன், அந்த சீட்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் தயிர், உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பேஸ்ட்டு தான் நம்ம இப்போ நம்ம மீன் மேலே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் மீனை ஏற்கனவே நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த மீனை எடுத்து நம்ம வந்து சின்ன சின்னதாக கோடுகள் போட போகிறோம். எதுக்குனா மசாலா வந்து நல்லா குடிக்கிறதுக்காக. ஸோ முன்பக்கமும் பின்பக்கமும் நல்லா கோடு போட்டுருவேன். செய்யும் போது கேர்ஃபுல்லாக பண்ணுவேன். இப்போ எல்லா மீனையும் வெட்டியாச்சு நம்ம. அடுத்து அந்த மசாலா கூட ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி மசாலாவில் நல்லா பிரட்டுங்க. அந்த கேப் கொள்ள மீனுக்குள்ளே நல்லா மசாலா இறங்கணும். ஸோ நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. ஸோ இது ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிக்க போகிறோம். இது வந்து டீப் ஃப்ரை, எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிக்கிறது. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீன் போடுங்க. இது வந்து தவா மாலே வச்சு பிடிச்சிக்கலாம், சாலா ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃப்ளேவருக்காண்டி நம்ம இப்போ கறி யூஸ் ஆகிட்டோம். கருவேப்பிலை வந்து இது வந்து நல்லா பொரியும்போது போட்டுக்கலாம். அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கு, வித்தியாசமாக இருக்கும். நல்லா ஃப்ரையானதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன். மேலும் நிறையா வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.